இது தமிழகத்தை மீட்பதற்கான தேர்தல் என திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் திமுக வேட்பாளர் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஆதரவாக பொன்மலைப்பட்டி குண்டூர் ஆகிய இடங்களில் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தல் தமிழ்நாட்டை மீட்பதற்கான தேர்தல் என்றார். ஊழலில் மட்டும் தமிழ்நாட்டை முன்னேற்றி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய கனிமொழி, நேரத்திற்கு நேரம் நிறம் மாறும் பச்சோந்தியாக முதலமைச்சர் பழனிசாமி இருப்பதாகவும் கடுமையாக சாடினார். யார் காலில் விழுந்து இன்னைக்கு பதவி ஏத்துக்கிட்டாரோ அவருடைய காலையே வாரிவிட்டு நீங்க ஆட்சி எங்க கட்சியில கூட சேரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சேர்த்துக்கிட்டும் சேர்க்காம இருக்கட்டும், ஆனா அந்த முடிவை கூட இவர் எடுக்கல. டெல்லியில போய் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து செய்யறதுக்கு நீங்க எதுக்காக தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி நடத்தணும்? இப்படி எல்லாருக்கும் துரோகம், தன்னை முதலமைச்சர் ஆக்கி அம்மையாருக்கும் துரோகம், தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகம். ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட பழைய வண்ணாரப்பேட்டை சீனிவாசபுரம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் ஜெயக்குமார் அங்கிருந்த கடையில் தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருத்து கணிப்புகளில் திமுக வெற்றி பெறும் என சமூக வலைதளங்களில் பேசப்படுவது மாயை என்றார். ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை பலவீனமானவராக பார்ப்பதாக குறிப்பிட்ட ஜெயக்குமார், அவர் 10,000 வாக்குகள் கூட பெறமாட்டார் என்றார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். மூல காரணமே அவங்கதான், யாரு? திமுக தான். எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு விசாரணை கமிஷன் போட்டாச்சு, இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அது கேஸ் இருக்கு, பெண்டிங் இருக்கு, உச்ச கமிஷன் பொறுத்தவரையில் ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டே வெக்கேட் பண்ணி அம்மாவுடைய மரணத்துக்கு யார் காரணமோ அவங்களெல்லாம் வந்து சட்டத்துக்கு நிறுத்துறது தான் எங்களுடைய முதல் வேலை. அப்போ வந்து இவரை பொறுத்தவரையில் வந்து இவரை வந்து சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கும். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவாஹிருல்லா பட்டீஸ்வரம் பகுதியில் சாலைபோர கடைகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் திறந்த வேனில் நின்றபடி பரப்புரை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பாஜக துணைத் தலைவர் வி பி துரைசாமி தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். அருந்ததியர்கள் அதிகம் வசிக்கும் அறமத்தாம்பாளையம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சரோஜாவிற்கு ஆதரவாக அவர் பரப்புரை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் எழிலரசன் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரோடு புல்லட்டில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக வேட்பாளருமான பன்னீர்செல்வம் பெருமாள்